வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பயணத்துல இருக்கோம். இந்த பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டந்தத்திரத்துல இருந்து பாச்சலூர் போகக்கூடிய வழியில வடகாடு அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லைக்கருப்பசாமி கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பெரும்பாலும் வந்து தொடக்கத்துல இது மாதிரியான காவல் தெய்வங்கள் இருப்பதை நாம பார்த்துருக்கலாம். இந்த காவல் தெய்வங்களுக்கு பின்னாடியும் சில கதைகள் இருக்கு. இங்க மலைப்பகுதியில பயணிக்கக்கூடிய மக்கள் இந்த காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் தன்னுடைய வாகனத்தை நிப்பாட்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் போவாங்க. அது ஏன் அப்படின்னா, காடுகளில் பயணிக்கும் போது விபத்துகள் அதிகமாக நேரிடலாம், அல்லது வனவிலங்குகள் மூலயமா ஏதாவது பாதிப்புகள் வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் கூட. இந்த தெய்வங்களை வணங்கும் போது அந்த நம்முடைய பயணம் சிறப்பாக ஆரம்பித்து சிறப்பாக முடியும் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதனால எந்த வாகனத்தில் போனாலும் அவங்க வந்து இந்த எல்லைக்கருப்பசாமி கோயிலில் நிறுத்தி எலுமிச்சம்பழம் வச்சு சாமி வச்சுட்டு டயருக்கு கீழே அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த கோயிலில் கிடா வெட்டி பூஜை பண்ணி பொங்கல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களும் நடக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வழித்தடத்திலையும் இது மாதிரியான நாட்டுப்புற காவல் தெய்வங்களை நீங்க பார்க்கலாம். தமிழகத்துல இந்த நாட்டுப்புற தெய்வங்களுடைய வழிபாடு வந்து பரவலா இருக்குன்னே சொல்ல முடியும். அது தரைப்பகுதியிலும் சரி, இல்ல மலைப்பகுதியிலும் சரி, இது மாதிரியான தெய்வங்கள் வணங்குதல் என்பது காலங்காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்பயணத்தை தொடக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து தியானம் கூட இருந்து தங்களோட மனத நிலையை ஒருமைப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்துருக்க இந்த எல்லைக்கருப்பசாமி கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, ஒட்டந்தத்திரத்துல இருந்து பாச்சலூர் போகக்கூடிய வழியில ஒரு 2 கிலோமீட்டர், ஒட்டங்கத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வடகாடு என்ற கிராமத்துக்கு முன்னாடி தான் இந்த எல்லைக்கருப்பசாமி கோயில் இருக்கு. இந்த கோயிலை பற்றி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இரவும் பகலும் வந்து யார் கடந்து போனாலும் நின்று இந்த எல்லைக்கருப்பசாமியை வணங்கிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பெரும்பாலும் மலை பயணத்தை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போதும் இதே இடத்துல நின்று வணங்கிட்டு போவாங்க. சிலர் வண்டியை நிறுத்த முடியலைனாலும் மனசுக்குள்ளேயோ அல்லது தங்களோட செய்கையினாலேயோ இந்த கடவுளை வணங்கிட்டு தங்களோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பொதுவாக மலைப்பயணங்களை மேற்கொள்ளுற மக்கள் மத்தியில் இந்த எல்லையை காக்கக்கூடிய கருப்பசாமியாக இருக்கட்டும், இல்லை மற்ற காவல் தெய்வங்களாக இருக்கட்டும், ஒரு பயணத்தை நிறைவாக ஆரம்பித்து நிறைவாக முடிவு செய்யக்கூடிய வல்லமையை கொண்ட காவல் தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வந்து மலைவாழ் மக்களுடைய காவல் தெய்வங்களில் இந்த எல்லைக்கருப்பசாமி கோயில் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்தளவுக்கு இந்த காவல் தெய்வங்கள் ஆரம்பத்திலிருந்து தான் பயணமே ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னும் பிற தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இருந்துகிட்டே இருக்கு. காவல் தெய்வங்களுடைய கதைகளையும் இந்த மக்களுடைய பண்பாடுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பயணத்தில் இணைந்துருங்க. நான் உங்கள் லிமோரியன் குரு. நன்றி, வணக்கம்.